வணக்கம். தீ விபத்து, தீ காயம் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப காமனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு தீ விபத்தோ ஒரு தீ காயமோ ஏற்பட்டால் முதலுதவி என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதாவது தீ விபத்து ஏற்பட்டால் அந்த பகுதியில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த தீ விபத்தில் ஈடுபட்டவங்களை முதல்ல அந்த பகுதியிலிருந்து நீக்கிடணும். ஏன்னு கேட்டால் அந்த தீ விபத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு க்ளோஸ்ட் ரூம்லேயோ அல்லது வந்து ஒரு சின்ன ஏரியாவிலேயோ இருந்தாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிறது எல்லாம் அவங்க இன்ஹேல் பண்ணாங்கன்னா அதோட டாக்ஸிசிட்டியும் வரும். ரெண்டாவது வந்து இந்த ஹீட் அவங்க இன்ஹேல் பண்ணாங்க அப்படின்னா அந்த லங் எல்லாமே அஃபெக்ட் ஆகிரும். அது அதெல்லாம் ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் முதல்ல அவங்களை அந்த பகுதியிலேருந்து அகற்றிடுங்க. ரெண்டாவது வந்து அவங்க போட்டிருக்கக்கூடிய உடை, அதில் வந்து தீப்பற்றி இருந்தது அப்படின்னோன்னா அதை முதல்ல அகற்றிடணும். அது இல்லாமல் அவங்களோட உடை எங்காவது சுற்றி டைட்டாக எங்காவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீக்கிடணும். அது ரெண்டையும் நீக்கின பிறகு அடுத்தது வந்து நீங்கள் அந்த புண்பட்ட இடத்துல, தீப்பட்ட இடத்துல நீங்கள் தண்ணீர் ஊட்டணும். தண்ணீர் அப்படின்னா வந்து சாதாரண டேப் வாட்டர். டேப் வாட்டரை நிறைய ஊற்றிட்டே இருக்கலாம். அது வந்து 5-10 நிமிஷம் வரைக்கும், ஒரு சில 15 நிமிஷம் வரைக்குமே மெதுவாக அந்த வாட்டர் அது மேலே ஊற்றிட்டே இருந்தோம் அப்படின்னா தீயோட புண்ணோட ஆழம் குறையும். ஆழம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ட்ரீட் பண்ணுறதும் ஈஸி, புண்ணு ஆறுறதும் ஈஸியாக ஆறும், அதே சமயத்தில் தடும்பும் வந்து அதிகமாக ஆகாது. அதனால் தண்ணீரை மேலே ஊட்டணும். பட் தண்ணீர் ஊட்டுறதுல ஒரே ஒரு விஷயம், ரொம்ப குளிர்ந்த ஐஸ் வாட்டரை ஊற்றக்கூடாது, ஹாட் வாட்டரையும் ஊற்றக்கூடாது. சாதாரண டேப் வாட்டரை ஊற்றலாம், அது சுத்தமான வாட்டராக இருந்தால் போதும். அடுத்தது வந்து இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு சுத்தமான காட்டன் துணி அதை வந்து மேலே போட்டுட்டு நீங்கள் வந்து உடனே மருத்துவமனைக்கு வரலாம். இது மேலே சப்போஸ் அந்த புண்ணு மேலே நீங்கள் வந்து பஞ்சையோ அல்லது வந்து பட்டரையோ அல்லது இங்கு, காஃபி பொடி, மஞ்சள் பொடி இந்த மாதிரி எதையுமே மேலே அப்ளை பண்ணாதீங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது வந்து புண்ணில் போய் ஒட்டிட்டு அதை எடுக்கிறதுக்கு நாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. அதனால் சுத்தமான குளிர்ந்த நீரில் வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுங்க. இது வந்து எந்த பேர்ன்ஸ் நடந்தாலும் அதுதான், இதுதான் முதலுதவி. இது இல்லாத ஒரு சிலருக்கு வந்து ஆசிட் பேர்ன்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி ஆசிட் பேர்ன்ஸ் ஆச்சுனாலும் ரெண்டு விஷயம் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஆசிட் பேர்ன்ஸ் இழந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும். அந்த ஆசிட் நீங்கள் உடனே போய் நீங்கள் தொட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்கள் கையிலையும் இதாகும். முடிஞ்சதுன்னா நீங்கள் டக்குன்னு ஒரு க்ளவுஸோ அல்லது முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆசிட் பட்ட இடத்த தொடாமல் மற்ற இடத்துல வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு அவங்களுக்கும் நிறைய தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றுறது அப்படின்னா வந்து நீங்கள் சும்மா பாட்டில், ஒரு மினரல் வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் எடுத்து ஊற்றுறது அதெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து நிறைய வாட்டர் ஊற்றி க்ளீன் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த கெமிக்கலோட எஃபெக்ட் போகும். அந்த மாதிரி நிறைய தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது கண்ணுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். கண்ணில் ஏதாவது லேசாக பட்டுச்சுன்னா கூட கண் பார்வையே போயிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்ணையும் சுத்தமான தண்ணீர் கொண்டு க்ளீன் பண்ணணும். இது வந்து இது க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே வந்து மருத்துவமனைக்கு வந்துடணும். இந்த மாதிரி இது ஆசிட் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்கலி கொண்டு மேலே போடுறது அல்லது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் மேலே அப்ளை பண்ணக்கூடாது. எந்தவித ஆயின்மெண்ட்டையும் இந்த மாதிரி ஆசிட் பேர்ன்ஸ் ஆனது மேலே உபயோகப்படுத்தாதீங்க. உடனே நீங்கள் இதை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நேராக மருத்துவமனைக்கு வந்துடணும். மூணாவது எலக்ட்ரிக்கல் பேர்ன்ஸ். எலக்ட்ரிக்கல் பேர்ன்ஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த எலக்ட்ரிக்கல் பேர்ன்ஸ் முதல்ல வந்து அந்த இது பவர் இன்னும் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அவங்கள தொடப்போங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நான் கண்டக்டிவ் மெட்டீரியல் வச்சு தட்டிட்டு இது பண்ணுங்க. அல்லது முதல்ல போய் அந்த சுவிட்சையோ அல்லது அந்த மெயின் பவரையோ நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு தான் அவங்கள வந்து இது பண்ணணும். எலக்ட்ரிக்கல் பேர்ன்ஸில் மட்டும் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது அவங்களுக்கு ஷாக் வந்துடலாம். அதாவது ஹார்ட் நின்று போயிடலாம் அல்லது வந்து சுவாசிப்பது நின்று போயிடலாம். அதனால சிபிஆர், அதாவது நீங்கள் வந்து நெஞ்சில் அந்த நீங்கள் எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உடனடியாக வந்து அவங்க ஹார்ட் ஏதாவது நின்றுச்சுன்னா உடனே ஹார்ட் மசாஜ் கொடுக்குறதும் அந்த இதுவும் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அது பண்ணலாம். இல்லைன்னா உடனே அவங்கள வந்து மருத்துவமனைக்கோ அல்லது ஆம்புலன்ஸ் கூட்டு மருத்துவமனைக்கு கொண்டு வந்துடணும். அப்படி பண்ணோம்னா தான் நல்லது. எலக்ட்ரிக்கல் பேர்ன்ஸை பொறுத்தளவுக்கு வெறும் ஃப்ளாஷாக இருந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் அதே வந்து கரண்ட் ஹை வோல்டேஜ் நம்ம உடம்பு வழியாக போச்சு அப்படின்னா ஹார்ட்டு, லங்கு, பிரெயின் இது எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடனே அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஆனவங்களை உடனே மருத்துவமனைக்கு கொண்டு வர்றது தான் நல்லது. நன்றி.